திருவடியை பூஜை செய்தால் என்ன நன்மைகள் என்று அரங்கமகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானிக்கு தொடர்பு திருவடியை பூஜித்தால் தான், திருவடியை பூஜித்தா தெளிவடைவான், திருவடி விட்டுட்டானா அவன் நரகத்துக்கு போயிடுவான். ஆகவே அதை அந்த மாதிரி தினம் திருவடியை பூஜித்து புண்ணியத்தை செய்வதற்காக தான் நாங்கள் நம்ம ஐயா ராமலிங்க சாமிக்கு ஜீவாணி கொடுக்க வகுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரம் அன்பர் படித்து சபையில் ஒப்பிக்கிறார்கள். ஆகவே இந்த 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 செயல்பாடு மேலும் வளரணும், இந்த சங்கம் வளர்ச்சி அடையணும், சங்க தொண்டர்கள் எல்லாம் இந்த நிலையை இந்த க நிலையை கடைபிடிக்கணும், ஆசனை கேட்கணும், ஏதோ இது மாதிரி மீண்டும் பிறவி ஏறாதிருக்க அரிசி எண்ணும், மீண்டும் பிறவி ஏறாதிருக்க அரிசி எண்ணும் கேட்கணும். இந்த உடம்பை பற்றி அறியவும் உயிர் பற்றி அறிந்து கொண்டு ஜென்மத்தை கடைத்திட்ட அருள்சின்னு கேட்டு அவர் அவர்கள் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்தும் அத்தி சன்மாசகத்தில் தொண்டு செய்தாலே போதும். நீ வேறு ஒன்றும் நீ இப்போ பூஜை செய்ய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் அந்த ரகசியம் என்னன்னு. என்ன ஏன் அடிக்கடி இதை அந்த வார்த்தை சொன்னேன், தொண்டு செய்யா, நீ தொண்டு செய்யும்போது ஆசான் பார்க்குறான், ஒன்று முட்டுப்பட்ட முழுவதும் பார்க்குறான். இங்கே மேற்கொடுக்க அந்த காரியெல்லாம் தூய்மையான தொண்டு, எல்லாம் தன்னை அர்ப்பணிக்கூடிய தொண்டு தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நீ தொண்டு செய், அதுவே நீ ஜென்மத்தை கடத்தட்டலாம். நீ உட்காந்து நம்ம மன்னன் நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பார்க்குறேன், நீ தொண்டு செய்கிற இப்போ அது அன்னதானம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அது அது உணவு நல்ல தரமான உணவை சமைச்சு அதை வண்டியில் ஏற்றி கொண்டு ஏழைகள் போடுறோம். இந்த அகத்திய சன்மாசகம் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு செய்வது தபமாகும். அகத்திய சன்மாசகம் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு செய்வதே தொண்டு செய்கிற அத்தனை பேரும் ஞானியாவார்கள். அகத்திய சன்மாசகம் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு செய்வன் முன் செய்த பாவத்தை பொடியாக்குவான். அகத்திய சன்மாசகம் சங்கம் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு செய்கிறவன் செருமலை பெறுவான். அகத்திய சன்மாசகம் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு செய்கிறவன் ஞானியாவான், மரணமில்லா பெறுவான் பெறுவான் என்பது சத்தியம். ஆகவே இந்த சங்கம் மேற்கொள்ளும் அறப்பணிகளுக்கு தொண்டு செய்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் இதனால் வரையும் இது நேரம் பேசிய கருத்தில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். நான் போதிய கல்வி இல்லாதவன், ஆகவே குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடி பணிந்து முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.